எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே வந்து அந்த நட்சத்திரவாசிகள் புத்தகத்தை பற்றி கார்த்திக் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த முக்கியமாக இந்த செகண்ட் எபிசோட் பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு, அதில் வேணும்னு ஒரு கேரக்டர் இதே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அது அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது அந்த புத்தகத்தில் படிக்கும்போது என்ன ஒரு எமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி, அதாவது மகேஷ் வந்து அந்த லே ஆஃப் இதில் உட்காந்துருக்காரு அப்படின்னாலும் என்னமோ நானே அந்த லே ஆஃப் இதை ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மகேஷோட ஃபேஸ் மட்டும்தான் வரும், ரேகா அண்ட் ராஜீவ் அவங்க ஃபேஸ் வராது. ஈவன் தோ அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்பவே நல்லா அந்த சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அந்த இது நல்லா இருந்துச்சு. ஆல்சோ லைக் அந்த ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு பேரை பார்த்து பேசுகிற மாதிரியான அந்த ஐ மொமெண்ட்ஸ் கொடுத்துருந்தது, அது எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக ரொம்ப நல்லா அந்த அவுட்புட் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டயலாக்ஸ், அந்த ஒரு எமோஷ்னல் சீன், அதில் நிறைய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ அதோட மொத்த இம்பேக்டையும் வந்துட்டு 40 வயசில் நான் உட்காந்து அழுதுட்டுருக்கேன், அசிங்கமாக இருக்கு. அந்த ஒரு டைலாகில் அந்த மொத்த எமோஷன்ஸையும் அந்த ஒரு டைலாகில் வச்சுருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போது கமிங் டு தட் பாயிண்ட், அந்த லே ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் அந்த லே ஆஃப் உள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த டவுன் ஹால் பற்றி போனது, நீங்கள் தான் இதோட பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சதுரங்க வேட்டை படத்தில் நடராஜ் ஒரு டைலாக் சொல்லுவாப்பில் என்னென்னா, ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஆசை காட்டணும், இது கொஞ்சம் ஒருத்தனை நம்ம சொன்னபடியெலாம் ஆட வைக்கணும்னா ஆசை காட்டணும், அவ்வளோதான் அதோட கான்செப்ட்டு. லைக் எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அதுதான் இதில் யூஸ் ஆகுது. அதான் அடுத்த வருஷம் வரப்போகிற ஹைக்குக்கு இப்போவுமே ஒரு பிளான், அதில் என்ன வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதை தான் ஸோ அதை வந்துட்டு நீ இப்படி ஒர்க் பண்ணினா இவ்வளோ ஹைக் வருது, அந்த கேல்குலேஷன்ஸ் அதை தான் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ஸோ லே ஆஃப்ங்கிறது வந்து இப்போ எப்படி பிறந்தா செத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐடிக்குள்ளே போனால் வந்து லே ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டுமே அந்த ரெண்டு எண்டு மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம மாட்டலாம் மாட்டாமலும் இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபேஸ்க்குள்ளே நம்ம போயிட்டோன்னா இப்போது நம்ம இவ்வளோலாம் பண்ணியும் இதுக்குள்ளே வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் இல்லாத அளவுக்கு நம்ம நம்ம வேலையை ஓரளவு கரெக்டாக எல்லாமே பார்த்தோம், இப்போது பண்ணுறாங்க போகிறோம் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு அது லைக் ஃபேமிலி பர்சனல் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு வேலையை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக வேலைக்கு கரெக்டாக இருக்கணும், வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக இருக்கணும், ஆனால் அது எந்த எக்ஸ்ட்ரீம் வர அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு இது என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லைக் ஒரு டீம்லேயே ஒரு 4 பேர் இருப்பாங்க, உடனே வந்துட்டு 2 பேர் வந்து சாட்டர்டே சண்டே லீவு எதுவும் கிடையாது அவங்களுக்கு, அப்படியே ஒர்க் பண்ணான் அவனை காமிச்சு காமிச்சு மற்றவனை வந்து இது பண்ணும்போது மனுஷங்களுக்கு நார்மலாகவே ஒரு புகழ் போதை இருக்கும், நம்மளை யாராவது பாராட்டினா நான் அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். இந்த வடிவேலு சொன்ன மாதிரி உசுப்பேத்தியே உடம்ப ரணங்கள் ஆக்கிட்டாங்க, அதுதான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளும் நம்ம லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐடி எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். இதில் அழகாக சொல்லியிருந்தாங்க சிஸ்டம் வில் டேக் கேர் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து ஐடியில் வந்து எம்ப்ளாயுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக எம்ப்ளாயின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, ரிசோர்ஸ். ஸோ அங்கே சிஸ்டமும் ரிசோர்ஸ் தான், எம்ப்ளாயியும் ரிசோர்ஸ் தான், அது ஹார்ட்வேர் ரிசோர்ஸ், இது லிவிங் ரிசோர்ஸ், அவ்வளோதான். அதை அப்கிரேட் பண்ணும் வேண்டானா தூக்கி போட்டுருவாங்க, இதுவும் வேண்டானா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ சிஸ்டம் மாதிரி சிஸ்டம் குயிரில் அது எப்போ ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணால் எப்போ பண்ணாலும் அது ஆகும், ஆனால் நமக்கு வந்து பர்சனல் இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வெல்த், நம்ம கம்பெனிக்கு நம்ம ரிசோர்ஸ், அவ்வளோதான். அது என்னங்கிற அந்த லிமிட்ஸை வந்து இது பண்ணிக்கணும். ஸோ இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு அப்துல் கலாமோட ஒரு கோட்ஸோட கன்க்ளூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். லவ் யுவர் ஜாப் நாட் யுவர் கம்பெனி பிகாஸ் யூ டோன்ட் நோ வென் யுவர் கம்பெனி ஸ்டாப்ஸ் லவ்விங் யூ. ஸோ அது எப்போவுமே மைண்டில் இருந்தால் நமக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நல்லது.